இன்றைக்கி வீடியோவில் நம்ம தலைவர் ஜிபி முத்துவோட அல்டிமேட் தக் லைஃப் மூமெண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோமா. முதல் கிளிப்பிங்கில் நம்ம கமல் சார் என்ட்ரி கொடுக்குறாப்ல. என்ட்ரி கொடுத்துட்டு வழக்கம் போல் அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாப்ல. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கத்தை போட்டு கீழே உட்காரும்போது சாந்தி அக்கா கமல் சாரை பார்த்து, சார் நீங்கள் எப்பவும் போலே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ல. அதுக்கு கமல், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருக்கிட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அது நம்ம தலைவர் ஜிபி முத்துக்கிட்ட தான். முத்து எந்திரிச்சு இல்லைங்க, நீங்கள் போய் அந்த ஸ்டோர் ரூமில் உங்களுக்கு அவர் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதை திறந்து பார்க்கக்கூடாது, அதை பார்க்க கொண்டு வந்து இங்கே. சரி. உடனே நம்ம தலைவர் ஜிபி முத்து நேராக ஸ்டோர் ரூம் போகிறாரு. போயிட்டு அங்கே வச்சுருந்த பொருளையும் எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேராக கமல் சார்கிட்ட கொண்டு வர்றாரு. கமல் சாரும், அதை திறந்து போகிறங்க முத்து, அதை திறந்து பார்த்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னது? பாதாம் பருப்பு. பாதாம் தெரியுது, ஆதாம் தெரியல உங்களுக்கு. நீங்கள் சரியா சார். பார்த்தீங்களா நம்ம தலைவரோட மரண பதில? நீங்கள் சரியா சார். உடனே கமல் சார் என்ன சொல்லணும்னு தெரியாம ஏதோ ஒன்று சொல்றாரு. எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? ஆதாம் ஆதாம்ங்கிற வேடையே நம்ம தலைவர் எப்படி மாத்திட்டாரு பாத்தீங்களா? கமல் சாரும் என்ன நினச்சாருன்னு தெரியல, நம்ம தான் ஜிபி முத்தா கலாச்சிட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. அவர் ட்விட்டர் போட்டுகிட்டே இருக்காரு உங்களை திட்டி. 78 திட்டு. அதாம்மா, அதான் எங்க இருக்காரு, எங்க இருக்காரு. கமல் சாரும் ஜிபி முத்தை விடுறதா இல்ல, திருப்பி திருப்பி அதே கட்டிட்டு இருந்தாப்ல. ஆதாம் ஏவாள் தெரியுமா? தெரியாதா? ஆதாம் தெரியாது. ஏவாள் மட்டும் தெரியுமா? பார்த்தீங்களா நம்ம தலைவரை, நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, ஆனால் நான் அந்த பாதாமை ருசிக்காமல் உடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. கமல் சார், நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கமல் சாரும் உடனே காண்டாகி, என்ன முத்து, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது நீங்க பாதாம் எடுத்து சாப்பிட்டு தெரியாம வீட்டுல அடுத்த கிளிப்ல என்னன்னா, கமல் சார் ஜிபி முத்து கிட்ட வீடு எப்படி இருக்கு முத்து, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. சார் இந்த சூப் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எது பாதாமா? அடுத்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்து கேப்டனை பற்றி நிறை குறைகள்லாம் சொல்ல வர்றாப்புல. இதில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிடணும், பச்சை கொடி நிறைகளை சொல்கிறது, சிவப்பு கொடி குறைகளை சொல்கிறது. நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. வாங்க ஜனனி. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப செயல்பட்டு, ரொம்ப நல்லா செஞ்சாங்க. பொறுமைசாலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தலைவர் பச்சை கொடி கொடுக்குறத மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் சிவப்பு கொடி கொடுத்து ஆப்படிச்சு விட்டாப்புல. யார் சமைவன், எங்கேருந்து வந்திருக்கான்? கொடுத்து முடிச்ச உடனே நம்ம தலைவர் கெத்த நடந்து போயிட்டு ஸ்டைல் அவனு பண்றாரு, அது என்னன்னு பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அமுதவனையும் சும்மா சொல்லக்கூடாது, சைலண்டா யாரை கலாய்க்கணுமோ அவரை ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிருவாப்ல. நல்லா பேசாப்ல ராம், எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேனாப்ல, செய்யக்கூடியதுக்குள்ள நாங்க கொஞ்சம் பண்ணி முடிச்சிருவோம். அதான் சரி, நல்ல டீம் ஒர்க் சார். அடுத்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்து கமல் சார் கிட்ட, சார் நான் காய்கறி வெட்டினது மனிதாபிமானத்தோடு தான் விட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. மனிதாபிமானம்னு கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லுங்க. அது சொல்ல சொல்லாத. இருங்க இருங்க இருங்க, இதை சொல்கிறாரு. மனிதாபிமானம் பார்த்தீங்களா நம்ம தலைவர் மனிதாபிமானத்தை எப்படி சொன்னாருன்னு. ஹ
அதுவும் நல்லா தான் இருக்கு. வேற வழி இல்லை கமல் சார், எங்க தலைவர் சொல்றத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் நல்லா தான் இருக்கு. Hey, you know.